எஸ்டிபிஐ கட்சியின் பாளையங்கோட்டை தொகுதி சார்பாக அரசியல் பயிலரங்க கூட்டம் பாளை தொகுதி செயலாளர் சலீம்தீன் தலைமையில் மேலப்பாளையத்தில் வைத்து நடைபெற்றது. தொகுதி துணைத் தலைவர் மகபூப்ஜான் வரவேற்புரையாற்றினார். மேலும் நிகழ்ச்சியின் துவக்கமாக மாநகர் மாவட்ட தலைவர் எஸ் எஸ் ஏ கனி துவக்க உரையாற்றினார். மாவட்ட பொதுச் செயலாளர் ஹயாத் முகமது, பாளை தொகுதி நிர்வாகிகள் காதர், ஜவுளி காதர், மீரான், மூசல் காலிம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் மாநில செயலாளர் சகோதரர் அகமது நவவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் மேலப்பாளையம் பகுதிகளில் அனைத்து கிளை நிர்வாகிகள், செயல் வீரர்கள், திரளானோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் பாளை தொகுதி இணை செயலாளர் பாளை ஜிந்தா நன்றியுரையாற்றினார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய பிரிவினருக்கு என்ன உண்டு 10% இடஒதுக்கீடு. அப்ப எவ்வளவு ஏமாற்றுத்தனம் இந்த சமுதாயம் இன்னும் வந்து பிஜேபி சங்க பரிவார பாசிஸ்டுகளுக்கு பின்னால் இன்ன பிற சமூகத்தை சார்ந்தவர்கள் செல்வார்கள் என்று சொன்னால் பிஜேபியினால் சீரழிவது முஸ்லிம்கள் மட்டுமில்லை, முஸ்லிம்களாவது போராடி தங்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் கூட வைத்தே கழுத்திருக்கக்கூடிய வேலை இந்த சமூகத்துக்கு எல்லாத்துக்கும் இணைஞ்சிட்டு இருக்கான் செஞ்சிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் இன்னைக்கு உணர வேண்டிய அந்த சூழ்நிலையிலையும் கெட் அவுட் கவர்னர் சொல்லி என்ன செஞ்சோம்மா ஒரு போராட்டத்தை நடத்த கவர்னர் கெட் அவுட் ஆயிருக்கார். ஏன்னா அந்த இடஒதுக்கீட்டு உரிமை வெறும் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய உரிமைக்காக மட்டும் நாம் குரல் கொடுக்கல, எல்லோருடைய உரிமைக்காகவும் நாம் குரல் கொடுக்கல. அதனாலதான் இன்னைக்கு எழுதுறாங்க சில முக்கியமான சமூக ஆர்வலர்கள் தலித்திசம், சோசியலிசம், செக்யூலரிசம் இதுக்கு எல்லாத்துக்கும் சீக்கோல்ட்டு போட்டு எஸ்டிபி சொல்லக்கூடிய நாலு வார்த்தை இன்னைக்கு காங்கிரசுக்கு சரிசமமாக இன்னைக்கு வளர்ந்து வந்துருக்கு. எனவே எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக இன்றைய தினம் அரசியல் பயிலரங்கம் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு நடத்தப்பட்டது. இந்த அரசியல் பயிலரங்கத்திலே எதிர்வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எஸ்டிபிஐயினுடைய களப்பணிகள் எவ்வாறு இருக்க வேண்டும், பூத் கமிட்டிகள் அமைத்து தேவையான பிரச்சாரங்களை எவ்வாறு முன்னெடுப்பது, அதேபோன்று இந்த தொகுதியிலே நிலவியிருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டறிந்து அந்த பிரச்சனைகளை தீர்வு காணக்கூடிய வகையிலே போராட்டங்களை முன்னெடுப்பது, அதேபோன்று தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள புதிய வாக்காளர் சேர்க்கை அந்த வாக்காளர் சேர்க்கைக்கான முகாம்களை ஆங்காங்கே அமைத்து புதிய வாக்காளர்களுக்கு வாக்குச்சீட்டுகளில் வாக்குப்பட்டியலில் அவர்களை இடம்பெற வைப்பது, வாக்குப்பட்டியலில் இடம்பெற வைப்பதோடு நேர்மையாக வாக்களிப்போம், ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம் என்ற பிரச்சாரத்தை இந்த தொகுதி முழுவதும் முன்னெடுப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள், பல்வேறு விவாதங்கள் இந்த அரசியல் பயிலரங்கின் மூலம் நடைபெற்றது.